ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரோட்டு கடை ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், கெட்டியான தயிர் கொஞ்சம், மிளகாய்த்தூள், கடைசியாக உப்பு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே வந்துட்டு அந்த சிக்கனில் எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட்டாகியாச்சு. இப்போது இது ஒரு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆகியாச்சு, சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நிறையா வச்சாச்சுன்னா வெளியில் கரைஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். அடுத்து எக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா 1 எக் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்கை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எக் ரெடி ஆகியாச்சு, அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையா கொஞ்சம் ஆயில், வெங்காயம், பீன்ஸ், கேரட், கொஞ்சம் கோஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொடமிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், மிளகாய்த்தூள், டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம். சால்ட்டு, பெப்பர் பவுடர், நம்ம வறுத்து வச்சுருக்க எக்கு, சிக்கன். அடுத்து 1 கப் பாசுமதி ரைஸை நான் வந்துட்டு ஒரு 70% வேக வச்சு அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரைஸ் உதிரி உதிரியாக இருக்கணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே ரைஸ் தான். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினா ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்க கோஸ், இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்லி பவுடர் போதும். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கொடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 70% வந்துச்சுன்னா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமானதே இந்த வேகிற பதம் தான். ஸோ இது ஒரு 70% வந்துச்சுன்னா போதும். அதே மாதிரி ரைஸையும் நான் ஒரு 70% தான் வேக வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வடித்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரைஸை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா அந்த ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப பொறுமையாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மெதுவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆகியாச்சும் நல்லா. கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச டேஸ்டான ரோட்டுக்கடை ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.